ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நிமலாஸ் ரெசிபி சேனல். நான் இன்றைக்கி ஒரு பாரம்பரியமான டிஷ் செய்ய போகிறேங்க. இது வந்து சந்தகைன்னு சொல்லுவாங்கங்க, தெலுங்கு வார்த்தை. இடியாப்பம்ங்க, இடியாப்பம் புரிகிற குழல் இது. இதில் தான் வந்து முன்னையெல்லாம் பாரம்பரியமாக கிராமத்துலையெல்லாம் இதில் தான் இடியாப்பம் இரும்பு நிறைய இருக்குங்க. இப்போல்லாம் இது சில்வரில் வந்திருக்கு. இதில் தான் நான் வந்து இன்றைக்கி இடியாப்பம் புளிக்க போகிறேங்க. நாளைக்கு அரிசி, மூணு அளவுக்கு அரிசி எடுத்து சாப்பாட்டு அரிசி எடுத்து ஊற வச்சு நான் கிரைண்டரில் அரைச்சி போடுவேன். உப்பு தேவையான அளவு உப்பு போட்டுக்கணும், அரைச்சி எடுத்துக்கலாம். ரொம்ப வலுவலுன்னு அரைச்சிடக்கூடாதுங்க. ரொம்ப இட்லி பதமாகவும் இருக்கக்கூடாது, ரெண்டும் சமமாக இருக்கணுங்க. நம்ம அடுப்பில் இட்லி பானை வச்சு தட்டில் இட்லி ஊற்றிக்கலாங்க. இட்லி மேலே எல்லாம் ஊற்றி வச்சு இட்லி நல்லா வெந்த உடனே ஒரு 10-15 நிமிஷம் ஆகுங்க. இது கொஞ்சம் லேட் ஆகுது, அதுக்கு ஒரு 15 நிமிஷம் வேகட்டுங்க. வெந்துருச்சுங்க, 15 நிமிஷம் வெந்துருச்சு. நம்ம அதை வந்து எடுத்துடலாங்க. ஒரு ஸ்பூன் வச்சு எடுத்த வந்துடுங்க. நம்ம அந்த பக்கம் குழல் வந்து ரெடியாக வச்சுருக்குறேங்க, கழுவி எடுத்து ரெடியாக வச்சுருக்கிறேன். அந்த குழல தண்ணி வந்து நல்லா தொட்டுக்கணுங்க, கையில் தண்ணி பக்கத்தில் வச்சுக்கணும். ரொம்ப கொதிக்க கொதிக்க போடணுங்க, அப்போ தான் நல்லா சாஃப்டாக வரும். இல்லைன்னா அது வந்து பிடிச்சிக்கும், வராதுங்க, இறுக்கி பிடிச்சிக்கும். இப்போ சுட சுட போடணுங்க. இட்லி எடுத்து கையில் நினச்சிக்கணும், தண்ணியை நினச்சிக்கணும். எடுத்து உள்ளே அப்படியே சுட சுட போட்டோம்னா போட்டுட்டு அப்புறம் அப்படியே பிழி அப்படியே அப்படியே சுற்றிக்கிட்டே வந்தோம்னா பிழிஞ்சி வந்துடுங்க, கீழே வந்துடும். இதுதான் பாரம்பரியம் மரப்படியும். முன்னையெல்லாம் இந்த மாதிரி தான் இடியாப்பம் செய்வாங்க. இப்போ தான் எல்லாம் புதுசாக இடியாப்பம் தட்டெல்லாம் வந்துருச்சுங்க. கிராமத்துல எல்லாம் இந்த மாதிரி தான் செய்வாங்க இடியாப்பம். ரொம்ப சாஃப்டாக இருக்குங்க இது. நம்ம தட்டில் செய்கிறது எல்லாம் விட ரொம்ப பூ மாதிரி சாஃப்டாக இருக்குங்க, அவ்வளோ சாஃப்டாக இருக்கும் இது. சொதியோடு வச்சுக்கலாங்க. இதுக்கு வந்து தாளித்து சாப்பிட்டுக்கலாம், லெமன் பிழிஞ்சி விட்டு தாளிச்சிக்கலாங்க, வெஜிடபிள்ஸ் போட்டு கூட தாளிச்சிக்கலாம், எப்படி வேணாலும் சாப்பிட்டுக்கலாங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.